அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. நம்ம இப்போ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் அப்படி சொல்லி தான் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஜென்ரல் என்ன கொஷின்ஸ் கேட்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். கேக்குதா நான் பேசுறது? விமலா கேக்குதா? நல்லா கேக்குதுமா, நோ ப்ராப்ளம். ஆ ஓகே. எனக்கு தெரியாதுன்னா என்ன சொல்ல? இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு. என்ன கொஷின் கேட்குறாங்க அந்த மாதிரி பார்ப்போம், அப்புறம் இல்லைன்னா நம்ம பேசுவோம். ஓகே ஓகே. ஜூம் மீட்டிங் மீட்டிங் அது ஜூம் மீட்டிங். அது ஒரு இது ஒரு சங்கம், அந்த சங்கத்தில் மீட்டிங் போகுது. இருக்கிறேன். சென்னை பேசுறவங்க வந்து சேரும் அது மீட்டிங் பண்றாங்க. விமலா, உங்களோட வந்து மியூட் பண்ணி பாருங்க. சவுண்ட் எங்க இருந்து வருது பாப்போம், நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப உங்களோடதுல இல்ல. ஓகே முனி கிருஷ்ணன் மோகன் அவர்கிட்ட கேட்போம் ஒரு ஒரே ஒரு கொஸ்டின். முனி கிருஷ்ணன் மோகன், நீங்க லைன்ல இருக்கீங்களா? கேக்குதா? கேக்குது மேடம், சொல்லுங்க மேடம். ஓகே ஓகே. இல்ல, உங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நாங்க கேட்டுட்டு இருந்தோம். யாரோ உங்ககிட்ட குஷின் கேட்டுட்டு இருந்தாங்க, என்னது இது அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? இல்ல இல்ல, போயிட்டு வந்தேன். சொல்லுங்க மேடம். ஓகே, நீங்க எவ்வளவு நாளா இந்த இது பண்ணிட்டு இருக்கீங்க, அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இது நம்ம ஜூம்? பகவத் ஐயா, அது வந்து நான் 2 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் மேடம்.
ஓகே என்ன இது ஜூம் செஷன் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல அங்க ஞான முகாம் அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா இல்ல ஞான முகாமே தான் ஆவடியில ஒரு தடவை பண்ணேன் அதுக்கப்புறம் சென்னையில ஒரு ஓ இந்த ஒன் டே ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்கீங்க ஆமா ஈவினிங் ப்ரோக்ராம் தான் ஒரு 2 மணி நேரம் ப்ரோக்ராம் ஓ 2 ஹவர்ஸ் ஓகே 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 எப்படி உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு புரிஞ்சது நீங்க எப்படி உங்க லைஃப்ல எப்படி இருக்கு ரிகார்டிங் போடுங்களா ஆ போடு சும்மா ஜெனரலாவே சொல்லுங்க ஒண்ணும் மேட்டர் இல்ல ஒண்ணு இல்ல ஆனா பகவத் ஐயாது வந்து நான் இருந்த அந்த கண்டிஷன்ல வந்து பக்காவா இருந்தது ஓகே எப்படி சொல்றதுன்னா இப்ப நான் யாரு ஏன் எனக்கு இது மாதிரிலாம் நடக்குது ஏன் நான் இங்க வந்தேன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்ன அறியாமை எல்லாமே நடக்குது நான் செத்து போயிடு போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு ஃபீல் அதுக்கப்புறம் நான் பிறந்ததும் எனக்கு தெரியாது நான் சாவ போறதும் என் கையில இல்ல அப்ப யாரும் இங்க என்ன வழி நடத்துறாங்கல்ல நான் சொல்லிக்கிறேனே இப்ப நான் சேரேன் நான் சேரேன் அப்படின்றன இதெல்லாம் யார் சேருது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் நிறைய அப்ப ஐயாவது வந்து ஓரளவுக்கு தெளிவா அப்போ புக்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சேன் 51 பேர் பக்கத்துல இருக்காருல அவர்கிட்ட புக்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சேன் நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாரு இது படி அப்படின்னு சொன்னாரு மெய்ப்பொருள் மயக்கம் மாயை அப்படின்னு ஒரு சாப்டர் படிச்சேன் அது ரொம்ப குடிச்சு போச்சு சரி போன நேரா அனுசனாமிக புக் வாங்கின படிச்சிட்டேன் மொத்தம் படிச்சோடனே இதுக்காடா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம் ஒரு 8-10 கஷ்டப்பட்டேன் நான் அந்த இதுல ஒரு பயங்கரமான தேடுதல் ஆர்வம் எல்லாம் நிறைய இருந்தது உண்மையா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் தான் நிறைய இருந்தது அதுல அடா என்னடா இது எல்லாமே நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஏத்துக்க முடியல இல்ல எல்லாமே ப்ரூஃப் கேட்கும்ல மனசு வந்து சாதாரணமா இருக்காது இப்ப நம்ம ஐயா சொல்ற மாதிரியே இத பிரவாகமா விட்டுருங்க அது வரும் போகும் அப்படின்னும் போது அந்த சமயத்துல பக்காவா இருந்தது ஆமா நான் இருக்கேன் அப்படின்னும் போது கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா நான் பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது இப்ப ஐயா இப்ப வரும் நம்மள அறியாம நான் ஒரு நிமிஷத்துக்கு வந்து எவ்வளவோ தாட்ஸ் வருது அப்படின்றாங்க அந்த தாட்ஸ் எல்லாம் சரி ஓகே எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்றதுல எல்லாத்தையும் கவனிக்கிறதும் இல்ல அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு ஏதாவது ஒண்ணு திடீர்னு நம்மளுக்கு கொஞ்சம் அப்சர்வ் பண்ற மாதிரி திடீர்னு எதனா ஒண்ணு மட்டும்தான் பிடிப்போம் அந்த ஒண்ணுத்தை தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருப்போம் இது மாதிரி போயிட்டே இருக்குதுன்னா அடச்சே அது வருது அது போகுது அதுக்கு அதுக்கு பின்ன நம்ம ஏன் போறது அப்படின்னு போது அந்த சமயம் வந்து நம்ம பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சோம் ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எண்ணங்களை கவனிக்க 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 மனச கொண்டேதான் நீங்க மனசை கவனிச்சுட்டு இருக்கீங்கன்ட்டு கொஞ்ச நாள் பொறுத்து தெரிஞ்சது சரி ஓகே மேடம் ரெக்கார்டிங் போதுங்களா போகுது பரவாயில்ல சொல்லுங்க அதனால என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கே ஒரு மாதிரி மறந்துட்டாரோ அவர்கிட்ட நான் இப்படிதான் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு அவரு ஹலோ ஹலோ கேக்குது மேடம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஓரம் கட்டும் வேலையை பாரு அப்படின்னாரு சரி
ஓரங்கட்டி வேலை பாக்குறேன் சரி ஓகேன்ட்டு வந்துட்டேன் நான் அவர்கிட்ட நான் எதுவும் பண்ணல ஆர்கியூ பண்ணல அப்படிங்கிறது வந்துட்டேன் சச்சங்கம் எதுவும் பண்ணல ஆக்சுவலா நாங்க சண்டே ஈவினிங்னா ஒரு 3 மணிக்கு ஆரம்பிப்போம் 7 மணி வரைக்கும் பேசுவோம் இதை பத்தி தான் பேசிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் திடீர்னு இந்த இப்ப பிலாசபின்னு இருக்குல்ல ஆமா இந்தியன் இந்து பிலாசபின்னு இருக்கு கிறிஸ்டியன் இருக்கு முஸ்லீம் இருக்கு இவங்க எல்லாம் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க இவ்வளவு மக்கள் அவங்கள பின்னாடி போறாங்கன்னா உண்மை இல்லாம இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இப்ப கிறிஸ்டியன்ல வந்து என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்ட்டு நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சிச்சு இல்ல எனக்கு நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சிச்சு கரெக்ட் ஒரு சந்தேகம் கண்டிப்பா வரும் இவ்வளவு விஷயம் இல்லாமையா இவங்க இவ்வளவு வருஷமா இவ்வளவு பண்ணி வச்சிருப்பாங்கிற சந்தேகம் வரும் வரணும்ல அது கண்டிப்பா வரும் இல்ல ஆமா அது மாதிரி இருக்கும்போது ஆனா இந்த வசனம் வந்து இவங்க கரெக்டா தான் விளக்குறாங்களா இல்ல தப்பா விளக்குறாங்களா இல்ல வசனம் எழுதுறோம்ல தப்பா இருப்பாங்களா அப்படின்ட்டு கொஞ்சம் டீப்பா உள்ள போனோம்னே வசனம் பக்கா ப்ரூஃப் பக்காவா சொல்லியிருக்காங்க ஆனா இங்க வந்து அத லெக்சர் மாதிரி எடுக்கிறாங்கல்ல அவங்க மேலதான் தப்பு இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் ஆச்சு அதுக்கப்புறம் எங்க நண்பர்கிட்ட வந்து சொன்னேன் சார் நம்ம ஆனா நம்ம சொன்னோம் பேசணுமே அது எல்லாமே சுத்தி ஜீரோ மாதிரி ஒரு இடத்துல ஆரம்பிச்சு மறுபடியும் ஒரே இடத்துல வந்து முடியுது நீங்க எதை போட்டாலும் அந்த ஜீரோ அந்த வட்டத்துக்குள்ளேயே வந்து முடியும் எங்க ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல வந்து முடிஞ்சிடும் இதுல வந்து நாங்க புடிச்ச இடம் வந்து அந்த மாதிரி இடத்த பிடிச்சோம் சரி இது கரெக்டா தான் இருக்குமோ தப்பாதான் இருக்குமோ அப்படின்ட்டு கொஞ்ச நாள் இதுலயே டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் இதுல என்னடா அந்த பிரசன்ட் மூமெண்ட்டும் இல்ல மனச கட்டுப்படுத்துறதும் இல்ல மனச விட்டுறதும் பிரவாகமா விட்டுறதும் இல்ல திருக்குறள்ல முதல் குறள் என்ன குறள் மேடம் இல்ல நீங்க சொல்லுங்களா எனக்கு தெரியல மறந்துட்டீங்களா இல்ல நிஜமாவே நீங்க ஆபம் இல்ல அதை பத்தி யோசிக்கிறது இல்லையா அதனால ரொம்ப நாள் ஆச்சு மறந்துச்சு அகர முதல எழுத்தெல்லாம் மாறி பகவான் ஆமா 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 ரைட் ரைட் கரெக்ட் கரெக்ட் ஆமா இவ்வளவுதான் மேடம் மேட்ரு நானு நேத்து சரவணன் சார் கிட்ட ஞானம் எல்லாம் என்ன ஐயா அவரு அந்த ஏதோ பேசிட்டே வந்தாரு ஞானம் எல்லாம் என்ன ஐயான்னு கேட்டேன் அவர் வந்து மனச பிரவாகமா விட்டுருது அப்படின்னாரு ஆக்சுவலா ஞானம் எல்லாம் என்னன்னா எதை ஒன்றை தெரிந்து கொண்டால் வேறு எதையும் தெரிந்து கொள்ள தேவையில்லையோ அதுதான் ஞானம் மனுஷன் பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அவனுடைய இறப்பை நோக்கி தான் ஓடிக்கிட்டே இருக்கான் இந்த உலகம் ஏன் சுத்துதுன்னா அந்த பயன்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த உலகம் சுத்துது நின்றும் காலையில சூரியனும் வராது நீ எழுந்தும் போக மாட்டே எதுவும் போக மாட்டேன் பயம் இல்லைல்ல உனக்கு இப்ப ஐயா சொல்ற மேட்டர் ஓகே மனச பிரவாகமா வேணும் எப்ப நான் ஆரோக்கியமா உடல் ஆரோக்கியமா இருக்கணும் எனக்கு நிறைய செல்வம் இருக்கணும் என்னை சுத்தி 40 பேர் எனக்கு பணியோட சேர்த்து இருக்கணும் இது மாதிரி எல்லாம் இருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் ஹலோ சொல்லுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்னை சுத்தி என்னை பாத்துக்கிறதுக்கு 40 பேர் இருக்காங்க அப்படியும் இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படி என்னும் போது இது ஓகே இப்ப என்ன ரொம்ப சார்ந்து இருக்கலாம் என் ஒய்ஃப் என் பசங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உடல் ரீதியா ஒரு பிரச்சனை ஒரு டாக்டர் கிட்ட விட்டு போறேன் இது மாதிரி சொல்லிட்டாங்க முடிஞ்சு போகுதுப்பா அப்படின்றாங்க இப்ப என் மனநிலை எப்படி இருக்கும் அது அப்படிதான் வரும் விடு போட்டோம் அப்படின்னு நான் நினைப்பேன் முடியாது மேடம் சத்தியமா முடியாது இப்ப இந்த மீட்டிங் அட்டன் பண்ற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் சொல்றேன் அது மாதிரி முடியவே முடியாது ஒண்ணு இந்த பக்கம் இது விட்டுருங்க ரெண்டாவது எனக்கே ஒண்ணு ஆகுது இப்ப இப்ப கேக்குறாங்கல்ல இப்ப இந்த மீட்டிங் கேட்டிருக்காங்களா அவங்களுக்கே ஒண்ணு ஆகுது யாரோ ஒருத்தர் சொல்றாங்க உடம்பு முடியல போறாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு இவ்வளவுதான்மா உன்னு இனிமே உனக்கு டைம்ஸ் தான்மா உனக்கு கணக்கு நாள் கணக்கெல்லாம் இல்ல டைம்ல தான்மா இருக்கும் உங்க வாயுல அப்படின்றாங்கன்னா அவருக்கு எப்படி இருக்கும் அப்ப இதெல்லாம் போது விடு நான் அப்ப இது ஞானம் மட்டும் நீங்க எடுத்துப்பீங்களா இத தாண்டி ஒண்ணு இருக்கு இத தாண்டி ஒண்ணு இருக்குல்ல அதுக்கு டிராவல் பண்ணவே இல்லையே ஆனா ஆக்சுவலா ஐயா வந்து அந்த அனுஷ்டான ஆன்மீகத்துல எல்லாமே போட்டு புட்டு புட்டு உடைச்சிட்டாரு காண்பவனே காணப்படும் பொருளாக இருக்கிறான் அப்படின்னாரு
ஓகே. இப்போ இத தாண்டி ஒரு டிராவல் பண்ணனும்னு சொல்றீங்க இல்லையா? அது நீங்க எது சொல்றீங்க? இதுக்கு தாண்டி இருக்கு இல்ல? இல்ல அதுதான் என்ன இருக்கு? தாண்டி இருக்குன்னு சொல்றீங்க ரைட். என்ன இருக்கு? எதை ஒன்று தெரிந்து கொண்டால் வேற எதை ஒன்று தெரிந்து கொண்டால் வேற எதையும் தெரிந்து கொள்ள தேவையோ அதுதான் ஞானம். ஓகே. இப்ப இந்த மனசு வந்து இப்படிதான் போதீங்க, இதுதான் ஞானம் சொல்றீங்க. எனக்கு இதுல உடன்பாடு இல்லையே. மனசு எப்படி வேலை செய்யுதுங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதான் இங்க தேவை. மற்ற எல்லாம் தேவை இல்ல. மேடம் இது கேள்வி பதில் நீங்க காலையிலே அவரு அவர்தான் அமிச்சார். அவருதான் நான் லிங்க் போடுங்க சார். நான் யூடியூப்ல தான் பாப்பேன். நான் இந்த ஜூம் மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணதே இல்ல. சரி சரி ஓகே. நான் ஒவ்வொரு வீடியோ பாக்கும்போது இவங்க ஏன் ஐயா தான் எல்லாமே சொல்லியிருக்காரு, இவங்க மறுபடியும் மனசுலயே சுவையல்றாங்களே, இவங்க இதுக்கு தாண்டி போக வேண்டியது நிறைய இருக்கு, ஏன் போக மாட்டேன்றாங்க அப்படின்ட்டுதான் எனக்கு ஒரு ஆதங்கம். அதனாலதான் ஒரு நிமிஷம் நான் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட திருப்பவும் நான் கேக்குறேன். நீங்க சொல்றது எதையுமே நான் டினை பண்ணல. எல்லாமே ரைட் ஓகே பண்ணுவோம். ஆனா இப்போ நம்ம இங்க மெயினா சொல்றது உங்க மனசு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறதான் நம்ம வந்து கோரா அடிப்படையா சொல்றோம். அது நமக்கு புரிஞ்சிருச்சா? அது என் வாழ்க்கையில எனக்கு ஏதாவது ஒரு வகையில என்ன மாதிரி மாற்றம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பாக்க போறோம். அவ்வளவுதான். ஒரே நிமிஷம், ஐயா புக் படிச்சு அவரு மீட்டிங் அட்டன் பண்ணதால எனக்கு அது மாதிரி வரல. எனக்கு அதுக்கு முன்னாடியே நிறைய ஆர்வம் இருந்தது. ஆர்வத்தினால நிறைய தேடனேன். இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், உங்களை தேடல்கள் உங்க இன்னும் உயர்வா போறது இன்னும் என்னவோ பண்றது அது எல்லாமே கரெக்டு. நான் எதுவுமே வந்து நோ சொல்லல. நான் எதுவுமே நோ சொல்லல, இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லல. அது இருக்கட்டும், அது எல்லாமே அங்கங்க இருக்கட்டும், அது ஒன்னும் மேட்ரே இல்ல. ஆனா நம்ம இப்போ இங்க என்ன சொல்றோம், அதாவது நான் உங்களுக்கு வேலை இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதானே? அது வந்து தெரிஞ்சிக்க மனசு இப்படிதான் இயங்குதுன்னு நான் சொல்றேன், ஐயா சொல்றாரு. நீங்க உங்க பாத்தீங்களா உங்க மனசு அப்படிதான் இயங்குதா? அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் நான் கேக்குறேன். மனசு வந்து நீங்க தானா இயங்குதுன்னு சொன்னீங்கல்ல, அப்படிதானே சொல்றீங்க? தானா இயங்குதுன்னு? ஆமா ஆமா ஆமா, தானா இயங்காது மேடம் மனசு. ஓகே, நம்ம இயக்குறோம் சொல்றீங்களா? ஆப்ஜெக்ட் இல்லன்னா மனம் இயங்காது அப்படின்னு. ஆப்ஜெக்ட் இல்லன்னா மனம் இயங்காதா? இயங்காது. ஓ, நீங்க தான் அன்னைக்கு ஐயாவோட இதுல கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்களா? ரைட் ரைட், தூங்குறப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்கல்ல. அதாவது நம்ம தூங்குறப்பையும் நம்ம எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்க நீங்க ஏதோ சொன்னீங்க. அதுல ஒரு க்வெஸ்சன் வந்தது எனக்கு, தூங்குறப்போ எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்க தூங்குறப்போ நான் உங்களை தொட்டேன்னா நான் உங்களை எங்க தொட்டேன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஆக்சுவலா நீங்க நினைக்கிறதே அதுதான் தப்பு சொல்லிட்டுறேன். நானே நான் இந்த மனசை தாண்டி ஒண்ணு இருக்கு, அதுதான் லிபரேஷன் விடுதலை அப்படின்னு, முக்தி மோட்சம் இயங்கட்டும். ஆனா நீங்க இயக்குறீங்களா அதுதான் நம்ம கேள்வி. உங்க கண்ட்ரோல்ல இயங்குது இல்ல? கிடையாது, அவ்வளவுதான். மேடம் நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க என்ன காட்டுறீங்கல்ல, மோகன் முனிகிருஷ்ணன் ஒரு ஐடென்டிஃபை காட்டுறீங்கல்ல, இது இயக்கலன்ற, இதுதான் இங்க இயக்கல. அதுதான் இயக்கலன்னு நாங்களும் சொல்றோமே, அதுதானே நாங்களும் சொல்றோம். அதையே நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே தான் நாங்களும் சொல்றோம். இவ நீங்க இயக்கல, அதைத்தானே நாங்களும் சொல்றோம். யார் இயக்குறது அப்ப? அதுதான் தெரியாது நமக்கு. ஏன்
இப்போ ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் என்னன்னா, இனி கூட நான் உன்னை கேட்டுட்டு இருந்தேன், ஒரு விஷயத்த நீங்க தோண்டி 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 போக போக உங்களுக்கு கடைசியில தெரியற ஆன்சர் என்னன்னா தெரியாதுங்கிறதுதான். இதுதான் இதுதான் நம்ம மனித மூளைக்கு எட்டுன ஒரு விஷயம். இவ்வளவுதான், நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் தோண்டி தோண்டி போனீங்கன்னா லாஸ்டா உங்களுக்கு கிடைக்க போற ஒரே ஆன்சர் தெரியாதுதான். அதே தெரியாது ஆன்சர் தான் இங்கேயும் வருது. யார் இயக்குறா என்ன இயக்குறா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சு நம்ம பண்ண போறதும் இல்ல, யாரு இயக்குறான்னு பாத்துட்டு அவங்க கிட்ட போய் நம்ம ரெக்கமெண்டேஷன் நிக்க போறோமா இல்ல ஏதாவது பண்ண போறோமா? அப்புறம் அதே அப்புறம் என்ன பண்ண போறோம்? யார் இயக்குனா நமக்கு இல்ல, நம்ம இயக்கல அவ்வளவுதான். ஆமா கரெக்ட் மேடம், நம்ம இயக்கல அது தெரியுது, யாரு இயக்குறாங்களோ இயக்கிட்டோம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமா இப்ப உங்க ஸ்டேட்மெண்ட்டையும் வைக்கிறேன், என் ஸ்டேட்மெண்ட்டையும் வைக்கிறேன். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பிரசன்ட் மூமெண்ட்ல இல்ல, இருக்க வேண்டிய தேவை இல்ல அப்படின்றீங்க. உண்மையா உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எனக்கு இந்த தாட் வந்தது, ஏன் இந்த தாட் வருது, சரி வந்துட்டு போட்டோம் அப்படின்னும் போது நீங்க எந்த மூமெண்ட்ல இருக்கிறீங்க? நிகழ்காலத்துல இந்த பாயிண்ட்க்கு நம்ம ரெண்டாவது வருவோம். நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட கிளியர் பண்ணிட்டு ரெண்டாவது பாயிண்ட் நீங்க சொல்ற இந்த பாயிண்ட நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க ஒத்துக்கிறீங்களா 100% யாரோ ஏக்கறது. நான் வந்து நீங்க சொல்றது ஆக்சுவலா நீங்க சொல்றதால நாங்க யாரோ ஏக்கறன்றதால சொல்றேன். ஆக்சுவலா நான் ஏக்கறது வந்து நான் தான் ஏக்கறேன் என் மனசு அப்படி நான் சொல்றேன். ஓ உங்க மனசு நீங்க தான் ஏக்கறீங்கன்னு சொல்றீங்களா? 100% ஓகே சரி, 100% என் மனசு நான் தான் ஏக்கறேன். ஓகே சோ சரி, உங்க கேட்டனால கரெக்ட்டா ப்ரூஃப் எப்படி இது நீ தான் ஏக்கறன்னு அப்படி உங்களுக்கு தெரியும் அப்படினால அதுக்கு நான் சொல்றேன் மேட்டர் நான். ஆ சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் கேப்போம். ஐயா சொன்னாரு, மரத்தினுடைய நிழல் வந்து மரத்தை ஆட்டி பார்க்கணும்னு நினைக்கிறது முடியாத காரியம் அப்படின்னாரு. ஆமா முடியாத காரியம்தான். வேதத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா, இது அத சாயங்கால பொழுதுல இது பாம்பு கயிறு அப்படின்னு அந்த இருட்டு வேலையில சொல்லுது, இது பாம்பா கயிறா இருக்குமோ அப்படின்ட்டு. அத தீர விசாரணை பண்ணி பார்த்த பிறகுதான் அது பாம்பு இல்ல கயிறுன்னு தெரியுது. இப்ப கயிறுன்னு தெரிஞ்ச பிறகு அங்க பாம்புன்ற இதுக்கு முன்னாடி இந்த ஒரு தாட் இருக்குமே, அது முன்னாடி வருமா? அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பிகினிங் பார்ட்டுக்கே போவே இல்லையே, நீங்க எண்ட் பார்ட்டுக்குள்ள வந்துட்டீங்க. எடுத்த உடனே பிகினிங் பார்ட்ல சொன்னது அது பாம்பா நிழலா அப்படிங்கிற ஒரு தாட்டு ஒரு இமோஷன்ஸ் வருது இல்ல, அது நீங்க கொண்டு வந்தீங்களா? அதுதான் இங்க கேள்வி, நீங்க கொண்டு வந்தீங்களா? இல்ல எனக்கு தெரியாது அப்பதானே அது வந்தது. ஆமா உங்களுக்கு தெரியாம தானே வந்தது. அப்ப உங்களுக்கு தெரியாம வந்ததுக்கு தான் நீங்க தானே சொல்றீங்க நான் இயக்குறேன்னு. அப்போ உங்களுக்கு தெரியாம எப்படி வரும்? உங்களுக்கு நீங்க இயக்குறதா உங்களுக்கு தெரிஞ்சுதானே வந்திருக்கணும். இப்ப நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்களா? நான் இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் பேசுறேன் அப்படின்னு நீங்க மாறு தட்டிக்கிறீங்க. நான் பேசுறேமா, நான் செஞ்சிட்டேன் இத, நான் நிறுத்துவேன், நான் செய்வேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு குண்டூசிய கூட உங்களால இங்க இருந்து எடுத்து போட முடியாது நான் சொல்றேன். அதெல்லாம் கரெக்ட் தாங்க, நான் அதை பத்தி எல்லாம் சொல்லவே இல்லையே. மறுபடியும் உள்ளே வெளியே அது அகம் புறம்னு பிரிச்சாங்கல்ல, இப்ப பேசுறது வந்து நம்ம புறத்துலதான் பேசிட்டு இருக்கோம், இப்படிதான் விளக்க முடியும். இது விளக்க முடியாத ஒன்றை விளக்குவதற்காக மேடம், இது ஆன்மீகம் வந்து எப்படின்னா விளக்க முடியாத ஒன்றை விளக்குவதற்காக சாத்திய கூறுகளை ஏற்படுத்திக்கிறாங்க இங்க. ஆனா முடியல, உங்களால பண்ண முடியல. எப்ப முடியும்னா, யார் யாரு இத கண்டுபிடிச்சி ஆமாப்பா இது இங்க ஒண்ணும் இல்ல, இது எல்லாமே நம்ம பாக்கிறது ஒரு இல்யூஷனு, ஒரு தோற்ற பிழை அப்படின்னு தெரிஞ்சுக்கினாங்கன்னா, நான் இறக்க போவதில்லை, நான் என்றும் ஜீவித்து இருப்பவன், இந்த உலகத்துல நான் எப்பயுமே இருக்கிறோம். நீங்க திருப்பியும் பாயிண்டை விட்டு டிவியேட் ஆகி போயிட்டே இருக்கீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டே இன்னும் நம்ம கிளியர் பண்ணல. நீங்க என்ன சொன்னீங்க, இல்லங்க என்னோட தாட் அண்ட் இமோஷன்ஸ் நான் தான் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்க, நான் தான் கர்த்தா அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அந்த நிழலா பாம்பா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வந்தது நீங்க கொண்டு வந்தீங்களா அப்படின்னா, இல்ல எனக்கு தெரியாம வந்ததுங்கிறீங்க. உங்களுக்கு தெரியாம நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம போவோம், ஆனா இந்த பாயிண்ட கிளியர் பண்ணிட்டு நம்ம அடுத்து மூவ் ஆகும். அது எனக்கு தெரியாம வந்தது நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ உங்களுக்கு அங்க கண்ட்ரோல் இல்லைன்னு தானே அர்த்தம்?
அடுத்து பண்றது வந்து உங்க அடுத்து பண்றது வந்து விசாரிக்கிறீங்க, அதெல்லாம் சீரா விசாரிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு முடிவு வரீங்க, முடிவுக்கு வரப்ப அந்த தாட் போயிருது, அதெல்லாம் ரைட். அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா தான் நடந்துட்டு இருக்கும். பாம்பு கயிறுன்றது வந்து ஒரு உவமை. இல்ல உவமை எதுக்காக சொல்றேன், அந்த உவமை எதுக்கு கண்டு வச்சாங்க அப்படின்னா, எனக்கு பயம் வருது, நான் செத்து போயிடு போறேன், எனக்கு கவலை வருது, துக்கம் வருது அப்படின்னு சொல்றதுக்காக அந்த உவமை வந்து இதுக்கு சாட்டி அதுக்கு வச்சாங்க. அது பாம்புன்னா அது என்ன கடிச்சு என்ன சாவடிச்சிருமே, நான் என்ன பண்றது, அந்த பயத்தை நான் செத்து போயிடுவேனே, பாம்புன்னா அந்த உவமைக்காக நான் செத்து போயிடுவேனே, நான் இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், என் மனைவி மக்கள் எல்லாம் விட்டு போயிடுவேன் அப்படின்றதுக்காக அந்த பாம்பு அந்த உவமை வச்சாங்க. புரியுதுங்களா? பாம்பு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே சொல்லுங்க, விஷயத்தையே சொல்லுங்க, நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அப்படியே சொல்லுங்க. அதான் பாம்பு கயிறு சொல்லிருக்காங்க மேடம். பாம்பு கயிறுன்னா அது தீர விசாரிச்சு பண்ணாதான், அந்த இடத்துல போய் அதை ஆராய்ச்சி பண்ண பண்ணாதான் அது பாம்பா கயிறான்னு தெரிஞ்ச பிறகு, இது பாம்பு இல்லப்பா கயிறு தான் பாம்பு வடியில் இப்படி சுத்திட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போன பிறகு எனக்கு ஏன் பயம் வரப்போகுதுன்னு கேக்குறேன். எனக்கு ஏன் பயம் வரப்போகுது அதைதான் நானும் சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு நான் ஒரு 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 கேள்வி கேக்குறேன் நான் உங்களை, ஓகேவா? இப்போ நீங்க இப்ப இருக்கீங்க இல்லையா? இப்போ மேடம் மேடம் ஒரே ஒரு நிமிஷம் மேடம் மேடம் ஒரே நிமிஷம். ஓகே, இப்ப என் மைக்க கட் பண்ணிட்டு, அதாவது யாராவது சாட் பண்ண முடியுமா மேடம்? இதுல நான் சொல்றது யாருக்காவது புரியுதா அப்படின்னு? அவங்களே ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுவாங்களே. இருங்க நான் கேக்குறேன். இப்போ இவர் சொன்ன விஷயம் சம்பந்தமா நீங்க யாராவது பேசணும்னு நினைச்சா பேசலாம். பட் ஆனா நான் என்ன சொல்றேன், நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் பாயிண்டே கிளியர் பண்ணல. ஃபர்ஸ்ட் பாயிண்டை கிளியர் பண்ணாதான் நம்ம வேற ஏதாவது பேச முடியும். நான் கண்டிப்பா பண்றேன். ஆனா நான் இந்த உவமை சொன்னேன்ல, இந்த உவமை வந்து அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில அவங்களுக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்காக அவங்களுக்கு பொருந்துதான்னு கேளுங்களேன். இல்ல கண்டிப்பா பொருந்தும். ஐயோ நீங்க சொல்றது கரெக்ட், கண்டிப்பா பொருந்தும். இப்ப ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடத்துல போய் ஏதோ விசாரிச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறப்போ அந்த பயம் வருமா வராதாங்கிறப்போ வராமலும் போகலாம், பயம் குறையவும் குறையலாம், எல்லாமே இந்த வாய்ப்பு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலையே மேடம், நான் இது உதாரணம் தான் சொன்னேன். நான் அந்த இடத்துக்கு போய் விசாரிக்கணும் செய்யணும்ன்றதுனால இப்போ லைஃப்ல இருக்கிறத நான் சொல்லலை. ஆக்சுவலாக இது நல்லா பார்த்துங்க, உங்களுக்கு எப்படி நான் இது சொல்றது ஒன்றும் புரியலையே. இப்போ நீங்க தேடுதலில் இருக்கீங்க மேடம், நிறைய வாழ்க்கை இப்போ இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன்னு வச்சிங்களேன். நீங்க வாழ்ந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கஷ்டம் வருது, கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு பயம் வருது. ஏன் எதை பத்தி பயம் அப்படின்னா, இவ்வளோ பொன் பொருள் எல்லாம் வச்சிருக்கேனே நான் இறந்து போயிட்டு போறேனே என்னடா இது அப்படின்னு வருது. அந்த பயத்திலேயே வாழ்ந்து செத்து போயிடுவீங்களா? இல்ல இல்ல இந்த பயம் அப்போ நான் யாருன்னு தான் தெரிஞ்சுப்பீங்களா? எப்படிதான் இதுக்கு ஒரு முடிவு வரணும்ல? அப்படியேதான் இருந்து நான் செத்து போயிடுவேன். இல்ல இல்ல ஒரு நிமிஷம், நீங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்கப்ப உங்களுக்கு பயம் வருது, நீங்க தான் சொன்னீங்க அது நான் தான் கொண்டு வரேன்னு. அப்ப உங்களுக்கு கொண்டு வரப்ப நீங்க பயத்தை கொண்டு வரீங்க, கொண்டு வராதீங்க, நீங்க தானே சொன்னீங்க. மறுபடியும் பாருங்களேன், நான் இப்போ அப்படின்னு சொன்ன மொத்தமே நான் எடுத்த உடனே ஸ்டாப் பாயிண்ட் சொல்லிட்டு போயிடுவேன். நீங்க விளக்குங்க விளக்குங்கன்றதுனாலதான் நான் விளக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு திருப்பியும் நான் அதே க்வெஸ்சன் தான் நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வைக்கிறேன். நீங்க வந்து சுத்தி சுத்தி வைக்கலாம், நான் உங்களுக்கு நேராவே வைக்கிறேன். அந்த பயமும் அந்த எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது இல்ல, ரெண்டாவது வந்து நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, பாக்குறீங்க, பண்றீங்க, அதை தாண்டி போறீங்க, அது எல்லாமே ஓகேதான். நான் எதையுமே மறுக்கலீங்க, எல்லாமே ரைட் ஓகேதான். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்தது இல்லையா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்தது இல்ல, ஐயோ விட்டு போறமே பயமா இருக்கே கவலையா இருக்கே, அதெல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்களா? அதுவா வந்ததா? அதுவாதான் வந்தது. அதுதான் அதுதானுங்க, நாம அப்ப இருந்து கேட்டுட்டு இருக்கோம். அதுவா வந்தது, யாரு யாரு கொடுத்தாங்க எதுவுமே தெரியாது. அதுவா வந்தது, அது அதுக்கு நீங்க கண்ட்ரோல் இல்லைன்றத அவ்வளவுதானே தெரிஞ்சுக்க போறீங்க. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க அதுவா வந்ததுன்னு, ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்னா, இல்ல நான் தான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறீங்க. நான் ஃபர்ஸ்ட் டாப் பாயிண்ட்க்கு போயிட்டேன், நீங்க மறுபடியும் இது எப்படி விளக்குவீங்க சொல்லுங்க அப்படின்னீங்க. அதுக்காக நான் இந்த பாம்பு கயிறு எக்ஸாம்பிள் எடுத்தேன். நீங்க என்ன பண்ணீங்க, இந்த பாம்பு கயிறுனா நீங்க மறுபடியும் ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்களே போறீங்களே போறீங்களா? நீங்க எக்ஸாம்பிள் கேட்டதால்தான் நான் அந்த அந்த ட்ராக்ல வர முடியும். இல்லங்க, நீங்க எக்ஸாம்பிள் என்ன வேணா எக்ஸாம்பிள் கொடுங்க, எக்ஸாம்பிள் கொடுக்காம கூட இருக்கலாம், அதெல்லாம்
இல்ல விஷயம் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்ப நீங்க ஐயா கிட்ட இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தாட்ஸ் வந்திருக்கும் வந்திருக்கும் இப்ப ஐயா கிட்ட போனீங்க மனம் வந்து தானதாமா இயங்குது இத பத்தி நீ ஒன்னும் கேர் பண்ண தேவையில்ல அது விட்டுருமா ஒன்னும் பிரச்சனை இல்ல அகம் புறம்னு பிரிச்சுக்கோ இது மாதிரி பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன் இப்ப நான் அடுத்த க்வெஸ்சன் கேக்குறேன் நான் முதல் சொன்னல இறந்து போயிடு போறேன் இன்னும் உனக்கு நேரம் கணக்குதான் மணி கணக்குதான் இருக்கு அப்படின்றோம்ல இப்ப என்ன பண்ணுவீங்க சரி இது உங்களுக்கு என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாவே சொல்லட்டுமா சொல்லுங்கம்மா எனக்கு வந்து கொரோனா வந்தது ஓகேவா கொரோனா வந்தப்போ உங்களுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எனக்கு வந்ததுங்க மூச்சு விட முடியல அதாவது ஒரு ஒரு எனர்ஜியே இருக்காது எதுவுமே இருக்காது சோ அந்த டைம்ல எனக்கு ஒரு 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 ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு என்ன சொல்றது ஐயோ இயலாமை அதெல்லாம் இருந்துச்சு ஓகேவா எல்லாமே இருந்துச்சு இப்போ நான் எப்படி பார்த்தேன்னா எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லாதப்ப எனக்கு அப்படித்தானே இருக்கும் அது அப்படிதான் இருக்கும் ஆனா அதுக்காக நான் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாம இல்ல ரெக்கவர் ஆகிறதுக்கு முயற்சி பண்றேன் ஓகே இதை எப்படி சரி பண்ணிக்கலாம் இது பண்ணுவோமா அதை பண்ணுவோமான்னு பாக்குறேன் இவ்வளவு இதுதானே பண்ண முடியும் இதுதான் பண்றோம் சாவு பத்தி பயம் அதுதான் வரும் இப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா சாவு பத்தி பயம் வராதா வரும்ல வராது நான் அதுதானே சொன்னா இப்ப முதல்லயே அந்த பாம்பன்ற பயம் இருக்காது மேடம் அப்படின்னு சொல்லிட்டல்ல இல்ல இல்ல நான் அதுதான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் வந்து நீங்க உங்க ஒரு நிமிஷம் நிறைய பேர் வந்து அவங்க ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொல்றாங்க இருங்க நான் பாத்துட்டு உங்களை கூப்பிடுறேன் நான் திருப்பி ஓகே மேடம் ஓகே 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 தேங்க்ஸ் விமலா சிவராமன் வரீங்களா சொல்லுங்க ஓகே இல்ல அவரே இப்ப அவர்கிட்ட அதான் பேசிட்டு இருந்தேன் அவர் அன்னைக்குமே வந்து ஐயா கிட்டையும் அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு ஆனா அவர் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இல்ல அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே அவர்கிட்ட தனியா பேசி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு பாப்போம் எப்படி என்ன சொல்றாரு நம்மளும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோமே என்ன கேட்டாங்க இப்போ நீங்க என்ன சொல்றீங்க உள்ளுக்குள்ள வர தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அதுவா உணர்வுகள் அதுவா வருது பட் வெளி சைட்ல மட்டும் நீங்க கவனமா இருங்கன்னு சொல்றீங்க ரைட்டுங்க அப்படி வெளி இப்ப ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒருத்தர் முன்னாடி வர்றாரு எனக்கு கோவமா இருக்குன்னு அவர் கூட அவர் ஏதோ எனக்கு திட்டாரு எனக்கு கோவமா இருக்கு இப்ப நான் அவரை திருப்பி திட்டணும் ஆனா நான் செயல்ல கவனமா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அவர்கிட்ட திட்டாம விட்டுட்டேன் நல்லபடியா பேசி விட்டுட்டேன் ஆனா எனக்கு இருக்கிற அந்த கோபம் இருக்கும்ல எனக்கு நான் கோபத்தை வந்து சப்ரஸ் பண்ணி வச்சுதானே பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த கோபத்தை நான் சப்ரஸ் பண்ணா அது அது எப்படிங்க அது எப்படி சரியாகும் அப்படின்னு அவங்க கேள்வி என்கிட்ட கேக்குறாங்க சோ நம்ம இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் அவங்களுக்கு ஒரு ஆன்சர் பண்ணினேன் சோ இப்போ நம்ம இவங்க கிட்ட எல்லாம் கேள்வி கேட்கலாம் இவங்க இப்படி சொன்னாங்களே இத பத்தி இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு வேணா கேட்டு பாப்போம் ஓகே ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி யாரு வேணா சொல்லுங்க இவங்க இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுது ஆமாவா அவங்க சொன்னாங்க இல்லையா சப்ரஸ் பண்ணி வைக்கிறதா அப்படின்றது அது வந்து சரியா இல்ல அது அப்படித்தானா இல்ல வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்க சும்மா சொல்லுங்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம லைஃப்ல நமக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்க போறோம் அதனால தப்பு இல்ல ஹலோ ஜான்சிமா
ஆ சொல்லுங்க சொல்லுங்க இந்திரா. ஆ நீ क्वेश्चन என்ன கேட்டிங்க? சரி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இப்போ நமக்கு கோம் ஒரு ஒரு நம்ம முன்னாடி ஒரு ஒருத்தர் நிக்கிறாரு. ஆ ஆ அவர் அவரை நம்மள ஏதோ சொல்லிட்டாரு நமக்கு. ஒரு நிமிஷம் வருங்க அவரு. ஆ மியூட் பண்ணிட்டு வரேன் ஒரு நிமிஷம். இந்திரா இருக்கீங்களா? ஆ இருக்கிறேன் சொல்லுங்க. இப்போ நம்ம முன்னாடி யாரோ ஒருத்தர் நம்மள திட்டாரு. இப்ப அவர் திட்டப்போ நமக்கு வந்து கோவம் வெறுப்பு ஏதோ வரும். அப்போ நம்ம அவரை எது என்ன பண்ணுவோம்? முன்ன ஆப்போசிட்ல இருக்கிறவர் திட்டணும், நமக்கு பிடிக்கல ஓகேவா. ஆனா நம்ம என்ன சொல்லிருக்கோம்? வெளி செயல்கள்ல கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிருக்கோம். நாம சொன்னது வந்து நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா வெளியில வந்து அவர்கிட்ட நீங்க வந்து அன்பா நடந்துக்கோங்க, இல்ல திட்டாதீங்க, அப்படி அப்படிலாம் நம்ம எதுவுமே சொல்லல. சூழ்நிலைய பார்த்து உங்களுக்கு எது முடியுமோ அந்த மாதிரி நடந்துக்கோங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த கேள்வி கேட்டவங்க என்ன சொல்றாங்க? சரிங்க, என்னால இப்ப முடியுதுங்க, நான் வந்து அவங்க கிட்ட அன்பாவே பேச முடியுது, அதனால நான் அன்பாவே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து எல்லாருக்கிட்டயும் வந்து அந்த அவங்க அந்த பேசுற நபர்கிட்ட அவங்க வந்து ஏதோ கோபம் இல்லாம பேசிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு கோபம் வந்தது இல்ல அவங்க திட்டினப்போ. அந்த கோபத்தை மறைச்சு வச்சுதானே நான் அவங்க கிட்ட பேசினேன், அவங்க சப்ரஸ் பண்ணி தானே பேசினேன். அப்புறம் சப்ரஸ் பண்ண ஆங்கர் வந்து அது எப்படி சரியா இருக்கும் அப்படின்றதான் அவங்களோட கேள்வி. வெளியில நடக்கிற சிச்சுவேஷன் வந்து நம்ம அது அது திருப்பி வந்து நம்ம உள்ளதானே யோசிக்கிறோம். வெளியில ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த மாதிரி திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு உள்ள யோசிக்கும் போது அது உள்ள திருப்பி போய் நம்ம அது யோசிச்சுட்டே இருக்கிறோம். அப்படி யோசிக்கும் போது இது சரியில்லைன்னு தெரியும் போது வெளியில என்ன பண்ணணும்னு கான்சன்ட்ரேஷன் உள்ளே பண்ணாம, நம்ம மனசுக்கு உள்ளே பண்ணாம, அகம்ல பண்ணாம, புறத்துல வந்து கான்சன்ட்ரேஷன் தான் கொண்டு வந்துருவேன் நானு. அது வந்து கரெக்டு என்றா, அது கரெக்டு. ஆனா நாங்க என்ன கேக்குறாங்க, நம்ம வந்து கோவத்தை சப்ரஸ் பண்றோமா இல்லையா? அதுதான் சப்ரஸ் பண்ணா கோவம் வரும். கோபம் யாருக்குமே வரும். கோபம் திட்டுனா கோபம் வரும், நாங்க திட்டுனா வரும், அவங்க திட்டுனா கூட கோபம் வரும். அது அப்படிதான் வரும் சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எமோஷன் தானே அது, எல்லாருக்கும் ஒரு அடிபட்சா கூட எமோஷன் தானே, பெயின் வரும். அது அப்படிதான் வரும், இருக்கிற நேரத்துல இருக்கும். அதுக்கப்புறம் அது காணாம போகணும் இல்லையா? வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கையில இல்லையா? அந்த எமோஷன் எந்த சூழ்நிலைக்கு எந்த எமோஷன்? இந்திரா இல்ல, இந்திரா நீங்க கொஞ்சம் கேளுங்க. அந்த அந்த நடக்கிற இன்சிடென்ட் நடக்கிறதோட நில்லுங்க, அங்க மட்டும் நில்லுங்க. அடுத்த ஸ்டெப் நம்ம அப்புறம் பார்ப்போம், என்ன பண்ணலாங்கிறத அப்புறம் பார்ப்போம். அந்த இடத்துல அந்த ஸ்டெப்ல நான் வந்து கோபத்தை சப்ரஸ் பண்றேனா இல்லையாங்கிறத அவங்க குஷின். அவங்க அவங்களோட டிசிஷன் தானே அது எல்லாமே பண்றது பண்ணாம இருக்கிறது. இல்ல டிசிஷன், நீங்க அந்த இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவன்ட்ட கோமா பேசணும், ஆனா நீங்க கோவம் படாம நீங்க நல்ல வேற மாதிரி பேசிட்டீங்க. ஆனா உங்க அந்த கோவத்தை அந்த டைம்ல நீங்க சப்ரஸ் பண்றீங்களா இல்லையா, அதுதான் கேள்வி. நான் வந்து பேசணும்னா பேசுவேன், சப்ரஸ் பண்ணணும்னா பண்ணுவேன், அந்த மாதிரி இல்லையே. நம்ம கோவத்தை அடக்கிக்கிட்டு அவர்கிட்ட நீங்க நல்ல விதமா பேசுறப்ப சப்ரஸ் தானே பண்றீங்க? சாய்ஸ் இல்லாம போது அப்படி பண்றோம், சாய்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது நம்ம சாய்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? அது வந்து நீங்க ஆக்சன்ல என்ன சாய்ஸ் யூஸ் செலக்ட் பண்றீங்கன்றது அது தனி தனி அடுத்த சாப்டர் அடுத்து. ஆனா இப்போ நடக்கிற ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, ஒரு கோவத்தோட உங்களுக்கு கோவம் வந்தது, கோவத்தோட தான் நீங்க அவர்கிட்ட ரியாக்ட் பண்ணிருக்கணும். ஆனா நீங்க கோவத்தை அடக்கிக்கிட்டு அவர்கிட்ட வேற மாதிரி நடந்துட்டீங்க, அதனால இப்ப நான் கோவத்தை சப்ரஸ் பண்ணி தானே பேசியிருக்கேன், ஆமாவா இல்லையா? இப்ப அடுத்து வந்து அடுத்து வந்து அவங்க அந்த அவங்களோட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு கோவம் இருக்கு இல்ல, பேசிட்டேன் ஆனா எனக்கு கோவம் இருக்கு இல்ல, இருக்கும்ல கோவம் இருக்குல்ல, அப்ப அந்த கோவத்தை நான் சப்ரஸ் தானே பண்ணிருக்கேன் அப்படின்றத அவங்களோட கேள்வி.
ஆமா சப்ரஸ் தான் பண்ணிருக்கிறேன் அந்த கோபம் அது ஓகே இவங்களோட வார்னிங் கரெக்ட் உங்க ஆன்சர் கரெக்ட் கரெக்ட் இல்ல நீங்க உங்க ஆன்சர் ஓகே நம்ம அடுத்து என்ன யார் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் அந்த டைம்ல அது சப்ரஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் கரெக்ட் ஆமா அந்த டைம்ல அது கரெக்ட் என்ன சொல்றாங்க உள்ளே போயிட்டு சொன்னாங்கன்னு சொல்றதுதான் அதுதான் நம்ம கண்ட்ரோல்ல கண்ட்ரோல்ல இல்ல அப்படிதான் இருக்கும் சொல்லிட்டு நம்ம விடும்போது அந்த தாட் அந்த தாட்டும் போகும் அது சப்ரஷன் ரிலீஃப் ஆகுவாங்க லாக் ஆக முடியல லாக் ஆக லாக் பண்ண முடியலங்க நமக்குள்ள ஓகே ஓகே இருங்க மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு கேப்போம் வேற யாராவது இத பத்தி சொல்லணும்னா சொல்லலாம் ஒரே ஒரு பாயிண்ட் தான் வேற ஒண்ணுமே இல்ல ரொம்ப ரொம்ப டஃப் யாரும் இல்லன்னா நான் சொல்றேன் பரவாயில்லையா சொல்லுங்க 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 அது எனக்கு இப்போ ஐயாவோட இதுல புரிஞ்சது என்னன்னா இந்த புரிதலுக்கு வரத்துக்கு முன்னாடி எஸ் நமக்கு கோபம் வரும் நாம வந்து ஒரு சொசைட்டி கான்சியஸ்லயோ இல்ல ஒரு பயத்திலயோ அந்த கோபத்தை வந்து நம்ம சப்ரஸ் பண்ணிட்டு வெளியில வந்து நம்ம வந்து நடிப்போம் அந்த கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருப்போம் இப்ப வந்து எப்போ இந்த கோபம் வந்து இயல்பு நமக்கு வருது அப்படிங்கிற புரிதல் நமக்கு வந்த அப்புறமா ஒருத்தங்க வந்து நம்மளை திட்டுறாங்க நமக்கு கோபம் வருது எஸ் அந்த கோபம் வந்து இயல்புதான் அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் நமக்கு இருந்தா நமக்கு அங்க வந்து மூணு சாய்ஸ் தான் ஒண்ணு நம்ம எப்படி டீல் பண்ண போறோம்னு ஐயா சொல்லுவாங்க இல்லையா ஒண்ணு பண்ண போறோம் இல்ல பண்ண போறதுல இல்ல தள்ளி போட போறோம் இப்ப வந்து கோபத்தோட சப்ரஷன் இந்த புரிதல் வந்துருச்சுன்னா இதுல சப்ரஸ் அப்படிங்கிற இதுவே கிடையாது நம்ம வந்து வெளியில எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம் அப்படிங்கறது மட்டும்தான் சோ இதுக்கு வந்து அந்த ரீசைக்ளிங் திருப்பி அது வந்து நமக்கு சரி நம்ம சப்ரஸ் பண்ணும் போது அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும் அது வந்து காத்துக்கிட்டு இருக்கும் எப்ப தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் இந்த புரிதல் வந்துருச்சு இந்த புரிதல் எஸ் கோவம் எனக்கு எஸ் அவங்க திட்டுறாங்கன்னா எனக்கு கோவம் வர்றது இயல்பு தானே அவ்வளவுதான் அதோட முடிஞ்சு போச்சுல அது வந்து டாட் இப்ப நான் வந்து புறத்துல என்ன பண்ண போறேன் நான் வந்து அவங்க ஏன்னா ஒரு ஒரு எதிரில இருக்கிறவங்க அந்த சந்தர்ப்பம் இப்ப குழந்தைங்க கிட்ட சம்டைம்ஸ் கோபத்தை காட்ட வேண்டியிருக்கும் சில இடங்கள்ல காட்டினாலும் பிரயோஜனம் இல்லைன்னா விட வேண்டியிருக்கும் ஒன்ஸ் அது இயல்புன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நம்ம மைண்ட் வந்து கரெக்டா நமக்கு வந்து அந்த டைரக்ஷனை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்துரும் எக்ஸ்பிரஸ் பண்ணணுமா வேண்டாமா இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாமா சம்திங் சோ அந்த மூணு சாய்ஸ்க்குள்ள நம்ம ஃபிட் ஆயிடுவோம் இந்த இடத்துல வந்து சப்ரஷன் ஆஃப் ஆங்கர் அப்படிங்கறதே வராது அந்த எக்ஸ்பிரஸ் அதை வந்து நம்ம செயல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவோம் அவ்வளவுதான் ஏன்னா அந்த புரிதலோடய அந்த இது முடிஞ்சு போயிடுச்சு சோ தேர் வில் பீ நோ சப்ரஷன் ஓகே நெக்ஸ்ட் யாரால் சொல்லணுமா முத்துமாரி சொல்லுங்க சொல்லுங்க அதாவது மேடம் அந்த நேரத்துல கோபம் வரத்தான் செய்யும் அந்த அறிவுக்கு வந்து தெளிவா தெரியும் இந்த இடத்துல இந்த கோபம் எந்த அளவுக்கு தேவை தேவையில்லைன்னு அப்படிங்கும் போது கோபம் வந்தாலுமே வந்து இந்த அறிவினுடைய ஒரு இது இருக்கனால அந்த கோபத்தை கூட வந்து வேற மாதிரி அந்த அந்த இடத்துக்கு சரியா அதாங்க மேடம் அந்த அந்த இடத்துக்கு தக்கன அந்த கோபம் வந்தாலும் அந்த அறிவு தெரியும் இந்த இடத்துல கோபம் எந்த அளவுக்கு தேவை தேவையில்லைன்னு அதுக்கு தக்கன அந்த இடத்துல இந்த அறிவோட இது இருக்கிறதுனால அந்த கோபம் வந்தாலும் அந்த இடத்துல சாப்பிட்டா என்ன பேசணும் பேசிட்டு முடிச்சிடலாம் மேடம் ஆனா கோபம் வரத்தான் செய்யும் கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை கையில எடுக்க தேவையில்லை இல்ல நம்ம அறிவுக்குதான் முன்னாடியுமே தெரியுமே இடத்துக்கு தகுந்த மாதிரிதான் பிஹேவ் பண்ணிக்கணும்ன்றது நம்ம அறிவுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்க்கு முன்னாடியுமே நமக்கு தெரியுமே அண்டர்ஸ்டாண்டிங் முன்னாடியுமே வந்து நம்ம இப்படிதான் யாரும் சொல்லி கொடுத்துதான் அந்த இடத்துல நடக்கணும்னு இல்லையே நம்ம அப்போ யாராவது பலமானவங்க சண்டை போட வந்தா விலைக்கு போறதும் ரொம்ப கம்மியானவங்க வந்தா நம்மளே போய் சண்டை போடுறதும் அதெல்லாம் நம்ம ரெகுலரா நம்ம எப்பவுமே பண்றது தானே அங்கேயும் நம்ம அறிவு வேலை தானே செய்யுது அண்டர்ஸ்டாண்டிங் முன்னாடியும் நம்ம அப்படிதானே இருந்தோம் இருந்திருக்கோம் ஆனாலும் இந்த புரிதலுக்கு அப்புறம் கொஞ்சம் அதனுடைய வித்தியாசம் இருக்குது மேடம் ஓகே
அப்ப வந்து சடனடியா எந்த ஒரு இதுவும் இல்லாம உடனே கையில் எடுப்போம், அது கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படியா அது செயல்படுத்துவோம். இப்ப அதனுடைய இது வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ அப்படின்னா பண்ணது அப்படின்னு கிடையாதுன்னு சொல்றீங்க, நடக்கல அப்படின்னு சொல்றீங்க. அதாவது அடக்கி வைக்கிறது, அடக்கி வைக்கிறது, அடக்கி வைக்கிறதுங்கிறது வந்து கூட வந்து ஒரு சுமுத்தா நடக்கும். இப்ப புரிதலுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சுமுத்தா நடக்கும். அப்புறம் இதுக்கு புரிதலுக்கு முன்னாடி வந்து அதனுடைய அது என்ன உள்ள என்ன நடக்குங்கிறதே தெரிஞ்சிருக்காது. அது அந்த ஸ்பாட்ல ஃபுல்லாவே எடுத்து கையில எடுத்து வேலை செஞ்சுட்டு அப்புறம் உட்காந்து யோசிப்போம். இப்ப வந்து என்னன்னா மனத்தினுடைய ஆய்வு தெரிஞ்சதுனால ஐயா எல்லாம் இது பண்ணிருக்கனால நமக்கு அதனுடைய இது தெரியும், அதனுடைய வேகம் குறையும். ஓகே ஓகே, சூப்பரா சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. வேற ஏதாவது சொல்லுமா? வேற ஏதாவது ஷேர் பண்ணுனா நீங்க பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். சும்மா இந்த க்வெஸ்சன் ஆமாங்க சப்ரஸ் பண்றோம் இல்ல சப்ரஸ் பண்ணல அவ்வளவுதானே சொல்ல போறீங்க? இப்ப சப்ரஸ் பண்றோம்னா என்ன மாதிரி, இல்ல பண்ணலன்னா என்ன மாதிரி அப்படின்னு சொல்ல போறோம், அவ்வளவுதானே? சிம்பிள் க்வெஸ்சன், சிம்பிள் ஆன்சர். ஓகே, இப்போ முதல்ல இதை வந்து ஒரு பார்ட் பார்ட்டாக பேசி நம்ம இதை அனலைஸ் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே ரெகுலராக சொல்கிறது தானே, வெளியில் என்ன நடக்குதோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் யாரோ திட்டினாங்க அப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கோபம் வந்தது. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் ஓகே தானே, எல்லாருக்குமே அது ஓகே தானே? முனி கிருஷ்ணா மோகன், நம்ம இது இந்த இந்த டாபிக் முடிச்சுட்டு நம்ம பேசலாமா மோகன்? இல்லைன்னா டிவியேட் ஆயிரும். இது மாதிரி இதை முடிச்சுட்டு நம்ம பேசுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஸோ வெளில என்ன நடந்ததோ அதுக்கான ரிஃப்ளெக்ஷனாக உங்களுக்கு கோபம் வந்தது, எரிச்சல் வந்தது, ரைட்டு. அடுத்து வெளியில நீங்கள் என்ன செய்யல் செஞ்சீங்க, வெளியில வந்து அவர்கிட்ட உங்க கோபம் இருக்குது, நீங்க அடக்கிக்கிட்டதான் நினைக்கிறீங்க, வெளியில அவர்கிட்ட நல்ல விதமா பேசிட்டீங்க. இப்ப அங்க என்ன நடக்கும்? அங்க விமலா நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க, வெளியில ஒரு நல்ல வெளியில ஒரு ஒரு செயல் பண்ணிருக்கீங்க, அடக்கிட்டீங்க அடக்கலங்கிறது செகண்ட் போவோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் நடந்தது, அதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் கோபம் நடந்தது. இப்ப வெளியில வந்து நீங்க வேற ஆக்ஷன் பண்றீங்க, இந்த கோபத்தோட ஆக்ஷன் பண்ணல, நீங்க வந்து வேற ஒரு நல்ல பேசிட்டீங்க அப்படி வச்சுக்கலாம். இப்ப ரிஃப்ளெக்ஷன் இப்ப எப்படி இருக்கும், ரிஃப்ளெக்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஆமா, இதுதான் அங்க நடந்திருக்குமே தவிர கோபத்தை நீங்க சப்ரஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன்னா கோபம் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்பே வந்துட்டு அது போயிருக்கும், நீங்க ஆக்ஷன் வெளியில பண்றப்பே அது போயிருக்கும். ஆனா இந்த ஆக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்த செகண்டே நீங்க என்ன பண்ணுவீங்க, செகண்ட்ஸ் எல்லாம் கூட அது பாக்காது, உடனே என்ன ஆகும், மறுபடியும் அது அந்த தாட் வரும், இவன் என்ன கரெக்ட், என்ன சொல்லிட்டான், இவன் என்ன பேசிட்டான், அது இப்படி அப்படின்னு தாட் வந்தோடனே திருப்பி மறுபடியும் நம்ம அதுக்குள்ள போயிடுவோம். இப்ப ஆக்ஷனை வச்சுதான் பாத்தீங்களா, ஆக்ஷனோட நமக்கு தொடர்பு கட் ஆயிடுச்சு. இப்போ அந்த தொடர்பு கட் ஆனதுனால திருப்பி நம்ம உள்ளே போயிருவோம், உள்ளே போயிட்டு மறுபடியும் அதையே யோசிச்சு அதையே பண்ணி ஆமா இவன் அடுத்த வாட்டி பாத்துக்கலாம், இவன் இப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகும், அது வந்தது கொஞ்சமா இருக்கும், நம்ம திங்க் பண்ணி அதை ரெனியூவல் பண்ணது இன்னும் கொஞ்சமா இருக்கும். சோ இதுதான் அங்க நடந்திருக்குமே தவிர சப்ரஸ் ஒண்ணு நடந்திருக்கவே நடந்திருக்காது. பட் நம்ம அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம், சப்ரஸ் பண்ணி வச்சுதான் நான் இந்த ஆக்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு பாயிண்ட், இதுக்கு அடுத்தடுத்த பாயிண்ட் வந்து நிறைய இருக்கு, அதெல்லாம் நம்ம பேசணும்னா ஒரே பாயிண்ட் எடுத்து ரொம்ப நேரம் பேசலாம். இப்ப இவர் முத்துமாரி சொன்ன மாதிரி லாஸ்ட் முன்னாடி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி
ரொம்ப அதை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப ஸ்மூத்தா வந்து வச்சுக்கிட்டு நம்ம பேசுறோம் அப்படிங்கறது ஒரு நல்ல பாயிண்ட் தான். இப்ப விமலா சொன்ன மாதிரி இந்த மாதிரி விதவிதமான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கு, பட் ஏதாவது ஒரு வகையில நம்ம இதை இப்படி புரிஞ்சுக்கிறோம். ஆனா உண்மையாவே நடந்தது, அங்க நடந்த ஆக்சுவல் சினாரியோ இதுதான். என்ன வந்ததோ அதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன், மறுபடியும் என்ன நடந்ததோ அதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் அது வந்திருக்கும். பட் நம்ம அதை வந்து நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். நமக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த நெகட்டிவா அப்படி வரதான் நமக்கு உடனே டக்குன்னு ஆகும். பட் நீங்க வெளியில பண்ண ஒரு ஆக்ஷனுக்கும் உள்ள ஒரு ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பா வந்திருக்கும், வந்தே தீரும் அது. பட் ஆனா அதுக்கு நம்ம வந்து ஒரு கவனிக்க உடனே, ஆனா திருப்பி உடனே வெளி வேலை முடிஞ்சுதா உடனே உள்ள போயிருவோம். உள்ள போயிட்டு வா நம்ம இது பண்ணுவோம் அதை பண்ணுவோம்ட்டு அங்க போயிருவோமே தவிர இங்க சப்போர்ட்ங்கிற ஒரு பேருக்கு அங்க அங்க தேவையே படாது. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மூவ் ஆன் ஆயிடுவோம். அடுத்து அவர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு மேல எப்பவுமே பர்மனண்டா கோபமே இல்லாம இருக்கிறது அதெல்லாம் பண்ற அதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப். அதுக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க எப்படி ஒருத்தரை வந்து இன்னொருத்தர் மேல அன்பா இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய நிறைய வெளியில நிறைய ஆட்கள் இருக்காங்க. சோ இப்ப வந்து உன்னை போல் பிறரையும் நேசி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை அதை வந்து அதை நீங்க பண்ணி பண்ணிக்கலாம். இல்ல யாருக்கு பைபிளோ என்னென்ன புக்கு அவன் என்னென்ன ரிலிஜியன் ஃபாலோ பண்றான் அதுலயும் அதுலதான் சொல்லியிருப்பாங்க. சோ அதை அதை ஃபாலோ பண்ணி அதை அதை வச்சு நீங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு வந்து கிளிக் ஆகும். இப்ப எனக்கு எல்லாம் என்னோட பர்சனலா கேட்டீங்கன்னா எனக்கு புரிய ஆரம்பிச்சது ரெண்டு விஷயம். ஒண்ணு என்னன்னா அந்த யாரோ ஒருத்தர் எனக்கு பிடிக்கல இல்லையா, எனக்கு யாரோ ஒருத்தர் பிடிக்கல, எனக்கு அந்த அவரு அவரு எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல எனக்கு அவரை பிடிக்கல. ஓகேவா? சோ இதே மாதிரி நானும் பண்ணிருப்பேன்ல, எத்தனையோ பேருக்கு நானும் பண்ணிருப்பேன். அதே மாதிரிதான் இதுவும் நடந்திருக்கு. ஏதோ என்னோட ஒரு ஆஸ்பெக்ட் இன்னொருத்தருக்கு பிடிச்சிருக்காது, அது மாதிரி இவரோட ஆஸ்பெக்ட் எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். இந்த இந்த விதத்துல எனக்கு புரியும். இன்னொரு விதத்துல இன்னொரு டைம்ல எப்படி புரியும்னு கேட்டீங்கன்னா, இந்த மனுஷன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நான் யாரு? அவன் அவன் இஷ்டத்துக்கு வாழ்றான், அவன் அவனுக்கு தெரிஞ்சதை செய்யறான். ஆனா என்கிட்ட வரப்போ எனக்கு பிரச்சனை வர்றப்போ நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர, அவன் இப்படி இருக்க கூடாது அவன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் புத்திசாலி கிடையாது. இந்த உலகத்தை நடத்துற அளவுக்கு நான் புத்திசாலி கிடையாது. நான் என்னையே இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கான்செப்ட், ஒரு ஒரு கான்செப்ட் வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. நான் இந்த மாதிரி கான்செப்ட் அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதனால எனக்கு வந்து அடுத்தடுத்து மூவ் ஆறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா எல்லாமே கடவுள் அப்படின்னு சொல்றவங்க, கடவுள் அவர் கிரியேட்டரோட கிரியேஷன் தானே அவங்களும். நீங்க கிரியேஷன் எப்ப குறை சொல்றீங்களோ அப்ப கிரியேட்டரை குறை சொல்றீங்கன்னா, இதெல்லாம் நான் என்ன சொல்லல, நான் இது மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு இருக்கும்னு சொல்றேன். ஒரு ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு புரியும், ஒன்னொன்னு பிடிக்கும். அதை வச்சு அடுத்து அவங்க எப்படி மூவ் ஆன் ஆகுதுங்கறத அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். கோவக்காரனா இருந்துட்டீங்கன்னா கூட நீங்க அதை ரியலைஸ் பண்ற வரைக்கும் அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியோ உங்களுக்கு தெரிஞ்சோ வரல அப்படின்னு. இப்ப எதிர்ல இருக்கிறவரும் அவரை உணராம பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா? என்னன்னா இப்ப வந்து நம்மளோட யூனிட் ஆஃப் லைஃப் வச்சுக்கோங்களேன், அதெல்லாமே நம்மளோட அனுபவங்கள் தான். அனுபவங்கள் தான் நமக்கு வந்து யூனிட் ஒன்னொன்னுக்கு கிலோமீட்டர் மீட்டருங்கிற மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் தான் வாழ்க்கை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நம்ம வந்து வேர்ல்ட்ல எல்லாரோடய ரிலேட் பண்ணி ஆகணும். சொந்த ஹஸ்பண்டா இருக்கலாம், அடுத்தவங்களோட ரிலேட் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். ஆனா அதுல என்னன்னா அடுத்தவங்க இப்படிதான் இருக்கணும், அவங்களுக்கு எந்த ஆப்ளிகேஷனும் இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கணுங்கிறது. நம்மளும் அவங்க நினைக்கிற மாதிரி இருக்க போறதுல, அவங்களும் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க போறதுல, அதுக்கான ஆப்ளிகேஷன் ஒண்ணுமே கிடையாது. ஆமா இல்லையா? இப்ப அவர் வந்து தாட் எப்படி வருதுன்னு கேட்டது, அதான் நினைச்சிட்டேன். நமக்கு வந்து அந்த ஒவ்வொரு சென்சஸும், இப்ப அவர் அவர் வந்து தாட் சொல்லும் போது அடுத்த தாட் என்ன வருங்கறத நம்மளால ஒண்ணும் சொல்ல முடியாது. தாட் நம்ம இல்லாததுனால தானே அடுத்த தாட் என்ன, அடுத்த திங் தாட் வரும்.
அடுத்த தாட் இல்ல, அடுத்து நம்ம எதை நுகர்வோம், அடுத்து நம்ம என்னத்தை பார்ப்போம் அப்படிங்கறது கூட நம்ம கையில இல்லையே, நமக்கு இல்ல இல்ல. ஆமா கரெக்ட். சோ ஒரு நம்மளோட அந்த அஞ்சு சென்ஸ் ஆர்கன்ஸுமே சூரிய ஒளி இருந்து உடம்புல பட்ட அப்புறமா தான் நமக்கு பட்டதே தெரியறது. சோ நம்மளோட அஞ்சு சென்ஸ் ஆர்கன்ஸும் கூட ஒரு விஷயம் நடந்த அப்புறமா தான் அதை உணர்றதே தவிர, நான் அடுத்து இதான் பண்ணுவேன் அதுதான் பண்ணுவேன்னு நம்மளால ஒண்ணும் அதுக்கு ஒண்ணும் நமக்கு ஒண்ணும் உரிமையோ ஒண்ணும் கிடையாது, நம்மளால ஒண்ணுமே சொல்ல முடியாது. சோ இந்த இந்த ஒவ்வொரு அனுபவங்களும் நமக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனா நின்னுடுறது. ஆமா கரெக்ட். அந்த சோ இந்த அஞ்சு சென்ஸ் எடுத்துனோம்னா நம்ம மனசை வேணா நம்மளோட ஆறாவது சென்ஸ்னு எடுத்துக்கலாம். சோ இப்ப வந்து பயம் அப்படிங்கறது நம்ம ஏதோ காரணத்தினால நம்ம நம்மளால உணரப்பட்டது தானே. ஆமா. உணரப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ எதையும் பார்த்து பயப்படாமலும் இருக்காங்களே மனுஷங்க, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எல்லாரும் ஒரு பொருளை பார்த்து பயப்படுறதுல இல்ல, நாயை பார்த்தா பிஸ்கட் போட்டு கூட்டிட்டு போறவங்களும் இருக்காங்க, நாயை பார்த்தா பயப்படுறவங்களும் இருக்காங்க. நமக்குள்ள ஒரு அனுபவம் வந்து என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்ததோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம அந்த அந்த சந்தர்ப்பத்துல வெளில வருது. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த இப்போ நான் எதை பார்த்து பயப்படாதவங்களும் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஏன் பயப்படாம இருக்காங்கன்னா அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கோ த்ரூ பண்ணிருப்பாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அது வந்து அப்டேட் ஆயிருக்கும். நாயினா கடிக்குங்கிறத விட எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற அறிவு அவங்களுக்கு வந்தனால அவங்க வந்து அது அது பத்தின பயம் அவங்களுக்கு இல்லாம இருக்கும். என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கம்ப்ளீட்டா பயம் போயிரும், இது போயிரும் அப்படிலாம் இல்ல. இந்த நானும் சந்திரசேகரும் பேசிட்டு இருக்கப்போ சொல்லிட்டு இருந்தோம், பிரைமரி இமோஷன்ஸ் ஸ்டார்ட்ங்கிறது எல்லாருக்கும் ஒரேதான் வரும், ஆனா அது அப்டேட் ஆகி அப்டேட் ஆகி தான் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆகதான் அது அப்டேட் ஆகி மாறிட்டே இருக்கும். இப்ப அவரே சொன்னாரு, முதல்ல வந்த பயம் வந்து பாம்பா கயிறாங்கிற பயம் நேச்சுரலா வர்றதுதான். அது வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஐயா கூட சொல்லுவாரு அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்தாதான் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுப்போம். ஆனா அது கயிறுன்னு தீர்மானம் ஆன அப்புறம் தெரிஞ்ச அப்புறமா அந்த அப்டேஷன் தான் நினைக்கும். ஆமா. சோ நமக்கு அந்த ஃபியர் இருக்காது. சோ இது இவ்வளவுதான் நமக்கு வந்து ஐயா வந்து கத்து கொடுக்கறது. சோ இல்லையா, எனக்கு புரிஞ்சது இல்லை, அதாவது உங்களோட ஒவ்வொரு ரெஜிஸ்டர் ஆயிடும், அந்த ஒவ்வொரு அனுபவத்தையும் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி, ஆக்சுவலி பார்த்தா அந்தந்த அனுபவத்தை ஒரு ஃபோல்டர் மாதிரி மனசு போட்டுக்கும். சோ எந்த சந்தர்ப்பம் வருதோ அந்த ஃபோல்டர் அது பாட்டுக்கு ரிலீஸ் பண்ணும், அதுல நமக்கு எதை வேணுமோ. சோ அதுல அது ரெஜிஸ்டர் ஆறதும் நம்ம கையில கிடையாது, அதோட அப்டேஷனும் நம்ம கையில கிடையாது. எப்படி வேணா அந்த அப்டேஷன் வந்து எப்படி வேணா இருக்கலாம்ல, நம்ம ஒண்ணும் ரொம்ப ஆராய்ஞ்சுதான் பண்ணணும் இல்ல, போற வழியில ஏதாவது கேட்டோ நியூஸ்ல கேட்டோ எப்படி வேணாலும் அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா. சோ அந்த அப்டேஷன்ஸும் நம்ம கையில கிடையாது, அது வந்து ரிலீஸ் பண்றதும் நம்ம கையில கிடையாது. ஆமா. சோ இது வரைக்கும் வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்ங்கறத யோசிக்க முடியும். ஆமா ஆமா. இப்படின்னா நமக்கு வந்து ஏன் இது வருது, ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க, இந்த ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து மார்க் குறைஞ்சிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூலுக்கு போற ஒரு குழந்தைக்கு மார்க் குறைஞ்சிடுது, ஒரு மிஸ் கூப்பிட்டு ஒரு அம்மா திட்டாங்கன்னா அவங்க வந்து ஏன் மார்க் குறைஞ்சது ஏன் படிக்கலன்னே யோசிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் எந்த இதுவும் இல்ல, ஆமா இந்த குழந்தை எக்ஸாம்ல இவ்வளவு மார்க் தான் வாங்கியிருக்கு அப்படிங்கறத ஏத்துக்கிட்டாங்கன்னா அடுத்தது என்ன பண்ணணும்னு அவங்களால யோசிக்க முடியும். ஆமா. அது ஏத்துக்காம அதோட போராடிட்டோ அந்த குழந்தை எப்படியானாலும் வாங்கினது வாங்கினது. ஆமா ஆமா. அந்த மாதிரி இந்த எனக்கு நான் அப்படிதான் அதை எடுத்துட்டு இருக்கேன். சோ நமக்கு வந்து உள்ள வர எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கையில இல்ல, மனசு வந்து அதை ரிலீஸ் பண்றதும் நம்ம கையில இல்ல, அதை ரிலீஸ் பண்ணும் போது அது பாட்டுக்கு வரட்டும், நமக்கு அந்த சந்தர்ப்பத்துக்கு யூஸ் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதை விட்டுலாம். அப்படி அப்படி எடுத்துக்கிட்ட இல்லையா, அந்த அப்படிதான் நான் வந்து இதை எடுத்திருக்கேன். சோ இப்ப அவர் சொன்ன மாதிரியும் அந்த தாட்ஸ் வரது அவர் கையில ஒண்ணும் இல்லை, அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த பயத்தை தெரிய வைக்க ஒரு ஒரு இது தெரியறதுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். நம்மளே முயற்சி எடுத்தும் தெளிஞ்சுக்கலாம், இல்ல அதுவாவும் தெளியலாம், எப்படி வேணாலும் தெளியலாம், அதுக்கான முயற்சிகள் வேணா நம்ம எடுக்கலாமே தவிர, அது ஒரு தாட் ஏன் இவ்வளவுதான் ஐயாவும் சொல்றாரு, இந்த தாட் ஏன் வருது அப்படிங்கிறது உங்க கையில இல்ல, மீதி வந்து நீங்க இது பண்ணிக்கலாம் இல்லையா. இல்ல இதே இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும், சும்மா என்னன்னு தெரிஞ்சதுக்கு எப்படி வருதுன்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும்னா நிறைய பண்ணலாம், பண்ணி பிரயோஜனம் எதுவும் இல்ல, அது நமக்கு டைம் இருந்துச்சு நம்ம அதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னா அது பண்ணி பாக்கலாம், அதனால ஒண்ணும் யூஸ் இல்ல. பட் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஏன் பச்சை கலர் பிடிக்குது, எனக்கு ஏன் சாப்பு கலர் பிடிக்கல, அதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆக்சுவலி அது எப்படி என்ன சந்தர்ப்பத்துல எப்படி ஆச்சு, நீங்க குழந்தையா இருக்கிறப்போ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதனாலதான் அதை பத்தி இப்போ தோண்டி துருவி அதை ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல, இந்த பாயிண்ட தெரிஞ்சுட்டு வாழ்க்கையை வாழுங்க,
அப்படின்னு சொல்றோமே தவிர, இப்ப அவர் சொன்ன மாதிரி நம்ம ஞான விடுதலை எல்லாம் நீங்க இத புரிஞ்சுட்டா அடுத்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை நீங்க தெரிஞ்சுட்டீங்க, அதை நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா இப்ப ரீசெண்டா இந்த புத்தரோட ஒரு இது படிக்கும் போது கூட அவங்க வந்து யாரோ ஒருத்தங்க கேக்குறாங்க, புத்தர் ரூமி உங்ககிட்டலாம் நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணி என்ன அடைஞ்சீங்க அப்படின்னு கேக்கும்போது அவங்க சொல்றது என்னன்னா, நான் வந்து என்ன அடைஞ்சேன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு இதுல இருந்தெல்லாம் விடுதலை கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு, கோபத்துல இருந்து விடுதலை கிடைச்சது, பிரைட்ல இருந்து விடுதலை கிடைச்சது, அரகத்துல இருந்து விடுதலை கிடைச்சது. விமலா, இப்போ நீங்க இதுல இருந்து விடுதலை கிடைச்சது அப்படின்னு அவங்க சொல்றப்போ, இப்ப நான் எல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, கோவத்துல இருந்து விடுதலை கிடைச்சா இனிமே எனக்கு லைஃப் டைம்ல கோவமே வராது எடுத்துக்கிறாங்க, அதுதான் அந்த பிரச்சனை. ஆமா, அவரும் இதான் மீன் பண்ணிருக்காரு. அவர் வந்து அந்த தனக்குள்ள வர கோவமோ தனக்குள்ள வர இந்த எமோஷன்ஸ் எல்லாம் என் கண்ட்ரோல்ல இல்லங்கறத வந்து புரிஞ்சிருந்து விடுதலை கிடைச்சது. அவங்களும் இப்படிதான் பாத்துட்டு, அவங்களும் வந்து இதான் மீன் பண்றாங்க. ஐயா வந்து இத வந்து என்ன சொல்றது, இவ்வளவு கிளியரா எடுத்து அவங்க வந்து அதை சொல்லல, அதாவது அந்த மாதிரி சொன்னதுனால நம்ம வந்து நமக்கு வேண்ட மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிக்கிறோமோ நம்ம. சோ இதான் அவங்களும் மீன் பண்ணிருக்க முடியும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வர ஒவ்வொரு எமோஷன்ஸும் தே ரியலைஸ்ட், இது வந்து என்னோட கண்ட்ரோல்ல இல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு, சோ அவங்க புறத்துல வேலை பண்ணி அந்த சத்சங் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா. அப்ப இப்போ இன்னைக்கு அவர் கேட்டதுல அதான் நானும் நினைச்சிட்டேன், அவர் வந்து என்ன வேணா தேடலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா இந்த தாட்ட வந்து பேஸா வச்சுன்னு இந்த பிளாட்ஃபார்ம்ல நின்னுட்டு அவர் தேடினாருன்னா வெரி ஈஸி. ஆமா, அதைத்தான் நானும் சொல்றேன் அவருக்கு, அதைத்தான் நானும் சொல்றேன். கரெக்ட். இந்த இந்த எமோஷன்ஸோ இந்த இதுவோ தாட்ஸோ வருது வந்து என் கண்ட்ரோல்ல இல்ல, நான் வந்து அது வந்துருச்சு நான் ரியலைஸ் பண்ணிட்டேனா நான் புறத்துல அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணுமா வேண்டாமா அது வேணா நான் பாத்துக்கலாம். இந்த பிளாட்ஃபார்ம்ல நின்னுட்டு நீ ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் அவங்க அடுத்தவங்க அந்த ஞானம் சொல்றது எல்லாமும் புரிஞ்சுக்கிறதும் ஈஸியரா இருக்கும். ஏன்னா இதுல வந்து நமக்கு போற எனர்ஜியும் டைமும் சேவ் ஆயிடுது இல்ல. ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கு எப்படி வரலாம் இந்த போராட்டத்துல வந்து? ஆக்சுவலி இந்த இப்போ இந்த கான்செப்ட் இதை எடுத்து நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் இருக்கு, சூப்பர் சூப்பரா பேசலாம். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் புரிஞ்சிச்சுன்னா இதை ஆராய்ச்சி பண்ணணும்னு இறங்கணும்னா, இப்ப வந்து அந்த தாட் அண்ட் திங்கிங், தாட் அதுவா வருது, இமோஷன்ஸ் அதுவா வருதுங்கிறத மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைச்சுன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பேசலாம், நிறைய பண்ணலாம். ஆனா அதெல்லாம் வந்து சும்மா தெரிஞ்சுக்கணும், பொழுதுபோக்குக்காக பண்ணலாம், அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையில அது எந்த அளவுக்கு உதவ போகுதுங்கறதெல்லாம் வந்து அப்புறம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா எனக்கு நான் ரொம்ப ரசிச்சிருக்கிறது வந்து ஒரு ஜென் ஸ்டோரியில அவங்க சொல்லுவாங்க, நீங்க ஒரு சீடர் வந்து அந்த இவர் வந்து மரம் வெட்டிட்டு இருப்பாரு. அப்ப அவங்களுக்கு கேட்பாங்க, நீங்க உங்களுக்கு ஞானம் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தீங்க? மரம் வெட்டிட்டு இருந்தேன். ஞானம் வந்தப்பறம் என்ன பண்றீங்க? மரம் வெட்டுறேன். அப்போ மரம் வெட்டிங்க, இப்போ மரம் வெட்டிங்களா சொல்ல. என்னோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்ல தான் அந்த சேஞ்ச் தெரியுது, என்னோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்ல தான் தெரியுது. சோ இதுக்கப்புறம் அந்த புறத்துக்கு இவ்வளவுதான், இது புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம புறத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கறதுல வந்து நம்மளால ஃபுல் அட்டென்ஷனும் ஃபுல் ஃபோக்கஸும் கொடுக்க முடியும். ஏன்னா மைண்டுக்கு அந்த டைரக்ஷன் கிடைச்சிடும் இல்லையா, அந்த குழப்பங்கள் இல்லாம. ஆமா ஆமா, அதுதான் நானும் எடுத்துட்டேன். ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா சொல்றீங்க, சூப்பரா சொல்றீங்க. சோ 8:37 ஆயிடுச்சு. இன்னும் யாராவது ஏதாவது இத பத்தி பேசணும்னா பேசலாம், சும்மா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ இத நீங்க சொல்லலாமே. இப்ப நாங்க பேசின இந்த விஷயத்த சும்மா ஒரு ஒரு 1 minute அந்த மாதிரி ஏதாவது பேசலாம் நீங்க. குழப்பம் இருக்காது, வெளியிலதான் நம்ம உள்ள மனசுக்குள்ள விட்ட தாட்ஸ் எல்லாம் எமோஷன்ஸ் நம்ம விடும் போது வெளியில ஃபோகஸ் பண்ணலாம். அதுதான் ஐயா சொல்லி கொடுத்தது, தானா வர்றது தாட்ஸ் வந்து நம்ம பொறுப்பு இல்ல, நாம தான் சிந்திச்சு செய்யல பொறுப்பு, அதுக்கு பொறுப்பு. இது பொறுப்பு எடுத்துக்கணும், அது பொறுப்பு எடுத்துக்க கூடாது. அந்த சப்ரஸ் சொல்லிருக்கீங்க இல்லையா, அந்த சப்ரஸ் வந்து வராது. ஏன்னா வெளியில பேசும்போது அந்த மாதிரி
ஒரு ஒரு பெரியவர் இருப்பாங்க, அவர் வயசுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு நம்ம கோபம் வந்தாலும் அவங்களுக்கு ரெஸ்பெக்டா பேசிட்டு வரும். ஆனா அவங்க சொல்றது நமக்கு கோபம் வரும், அந்த நேரத்துல கோபம் அங்க காமிக்க மாட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆமா அப்படி பேசிருக்காங்க, இப்ப பேசிருந்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு அது உள்ள வரும், அந்த போராட்டம் வரும் உள்ள. ஆனாலும் வந்தாலும் என்ன ஆகுது, நம்ம ஐயாவோட இது தெரிஞ்சது தானா வர்றது தாட்ஸ் தெரியும் போது அது வந்து ஒரு 4-5 டைம்ஸ் வர்றதுக்கு அப்புறம் நம்ம அது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த தாட் வந்து தானாவே போகுது, அது தானாவே போகுது. சப்ரஸ் பண்ண பண்ண அந்த டைம் இது இருக்காது, டியூரேஷன் இருக்காது, அங்க சப்ரஸ் பண்ணா டியூரேஷனே இருக்காது. டியூரேஷன் கொஞ்ச நேரம் இருக்கும், அந்த நம்ம தானா வர்றது தான் இது அப்படின்னு சொல்லும் போது அது அது மறைஞ்சிரும், அந்த தாட் எமோஷன் மறைஞ்சிரும். ஓகேங்க, தேங்க்ஸ். தேங்க்யூங்க, தேங்க்ஸ். சரி, வேற யாருக்கும் க்வெஸ்சன் இல்லைன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ்.